Hi friends, welcome to my YouTube channel Inspirational Talkies. In this video, Among Crumbling People poem by E.E. Cummings. Choose the best options. This is a model question. If you want to see it, subscribe to the channel. Click on the bell icon. Click on the bell icon. Click on the notification. Come on to the topic. Among Crumbling People, Poem Stanza with Explanation, ஏற்கனவே சேனல்ல வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களை அனலைஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், த பேக்ரவுண்ட் ஆஃப் த போம் டீல்ஸ் வித். இந்த போம் ஓட தீம் மோஸ்ட்லி எதை பற்றி பேசுதுன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார் அண்ட் தேர்டு வேர்ல்டு வார், எதனுடைய தாக்கம் இந்த போமில் பார்க்கப்படுதுன்னு கேட்குறாங்க. And second question, here the poet speaks about the flourished economy, unconcern of rich, poor people's wages. And in the எல்லா விஷயங்களையுமே poet வந்து portray பண்ணியிருந்தாலும் மெயினாக எதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருக்காருங்கிறது இதுக்கு ஆன்சர். And third, counter meaning. கவுண்டருங்கிற வேர்ட் வந்து போம்ல ஒரு லைனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்படி ஏதாச்சும் ஒரு வேர்ட்ஸை கொடுத்து கூட அவங்க மீனிங் கேட்கலாம். Fourth one, rich people in the poem have sterilized their ஏ மணி, பி ஃபீலிங்ஸ் ஆர் சிம்பத்தி அண்ட் சி லைஃப் ஸ்டைல். அண்ட் ஸ்டெர்லைஸ்டுங்கிற வேர்டுக்கு மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சாலே ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஃபிஃப்த் க்வெஸ்சன், ஹூ இஸ் ஸ்ட்ரோலிங் இன் த ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் அமெரிக்கா ஆஃப்டர் த வேர்ல்டு வார். ஸ்ட்ரோலிங்னா யார் இந்த ஸ்ட்ரீட்ஸ்லாம் போய் விசிட் பண்ணிட்டு இருக்காங்க, யார் நடந்த விஷயங்களெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஏ ரிச் பீப்புள், பி புவர் பீப்புள் அண்ட் சி த போயட். Sixth question, who near the seashore and found people at some distance in the harbor? யார் சீஷோர் கிட்ட போய் சில பீப்புள்ஸ் ஹார்பர் கிட்ட இருக்கிறத பார்த்தாங்கன்னு கேட்குறாங்க. ஏ ரிச் பீப்புள், பி புவர் பீப்புள், சி த போயட். அண்ட் நெக்ஸ்ட் செவன்த் க்வெஸ்டின், ஹார்பரை வந்து யாரோட ஷெல்டராக, எந்த பீப்புளோட ஷெல்டராக ரெப்ரசன்டிங்காக பண்ணியிருக்காங்க. த ஹார்பர் இஸ் ரெப்ரசன்ட் த ஷெல்டர் ஆஃப் விச் பீப்புள். ஏ ரிச், பி புவர் அண்ட் சி போத் ஆஃப் தீஸ். எயித்து க்வெஸ்டின், த ரிச் பீப்புள் என்டர்டைன் தெம்செல்ஸ் இன். ரிச் பீப்புள் இப்படி வார் நடந்ததுனால இதனுடைய தாக்கத்தை ரிச் பீப்புள் எப்படி எதிர்கொண்டாங்க, அவங்க எங்கே ஸ்டே பண்ணியிருந்தாங்கன்னு கேட்குறாங்க. ஏ ட்ரிபிள் ஸ்டார் ஹோட்டல், பி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் அண்ட் சி நன் ஆஃப் தீஸ். அண்ட் நைன்த் க்வெஸ்டின், அக்கார்டிங் டு த போயட், ஹூ எக்ஸ்ப்ளாய்டட் த புவர் அண்ட் லேபர் கிளாஸ். ஏ வார், பி ரிச் பீப்புள் அண்ட் சி எக்கானமிக் கிரைசிஸ். டென்த் க்வெஸ்டின், வாட் பெயின்ஸ் த போயட். ஏ அன்கன்சர்ன் ஆஃப் ரிச், பி வார் கிரைசிஸ் அண்ட் சி ஃபால் ஆஃப் அமெரிக்கன் எக்கானமி. இப்படி வேர்ல்டு வார்க்கு அப்புறம் நடந்த விஷயங்களில் எது ஆத்தர் அதாவது போயட்டை ரொம்ப பாதிச்சுன்னு கேட்குறாங்க. அண்ட் லெவன்த் ஃபைனல் க்வெஸ்டின், ஹோட்டல் மென்ஷன் இந்த போம். இந்த போமில் ஒரு ஹோட்டலோட நேம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அது என்னது அப்படின்னு கேட்குறாங்க. ஏ மெடிட்டேரியன் அண்ட் பி டியூ கல்ஃப் அண்ட் சி ஹார்பர் சி. ஓகே, இப்போ ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஸோ நீங்கள் நினச்ச ஆன்சர்ஸும் இதுவும் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் க்ராஸ் செக் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் இந்த வீடியோ ரிலேட்டடாக ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் போமில் டவுட்ஸ் இருந்தால் போம் நேம் ஆத்தரோட மென்ஷன் பண்ணிவிடுங்க.